நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோன்னா தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வுக்கான முக்கியமான சில நிமிட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சில நிமிட வினாக்களில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம் இதுல ஒரு பதினோரு கொஸ்டின்ஸாக இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறையா பிடிஎஃப்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சிறு ஒரு சில கொஸ்டின்ஸாக இருக்குது கரெக்டாக நான் வச்சுக்கோங்க சரிங்களா தமிழக சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு தமிழக சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா தமிழக சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரண்டாவது கொஸ்டின் சட்ட மேலவையை கலைத்த முதலமைச்சர் சட்ட மேலவை கலைத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் சரிங்களா சட்ட மேலவையின் கடைசி தலைவர் சட்ட மேலவையின் கடைசி தலைவர் சட்ட மேலவையோட கடைசி தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் சரிங்களா நாலா கொஸ்டின் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சரிங்களா ஐந்தாவது கொஸ்டின் தமிழக சட்டமன்ற நியமன உறுப்பினர் எண்ணிக்கை தமிழக சட்டமன்ற நியமன உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்திய சரிங்களா ஆறாம் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டின் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஏழா கொஸ்டின் தமிழ்நாட்டின் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதுக்கென ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சரிங்களா எட்டாவது கொஸ்டின் உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எதுக்கென ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை சரிங்களா சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மதுரை சரிங்களா மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில நிமிட வினாக்கள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு முக்கியமான நோட்ஸ் கொஸ்டின் மாதிரி ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒழியை சந்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரை உள்ள முக்கியமான ஆல்சப்செட்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள் பை கைஸ்